வணக்கம். இயற்கை யுகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுனா பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 காஞ்ச மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 3 ஏலக்காய், 4 பூ லவங்கப்பூ, அதுக்கப்புறமா 1 பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழியை வந்து தீச்சி அதோட முடியெலாம் வந்து எடுத்தாச்சு, தனியாக எடுத்துகிட்டு அது வந்து நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு அது வந்து இப்போ வந்து வெட்டிக்கலாம். குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வெட்டி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி வச்சுக்கிட்டோம். 100 கிராம் வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிட்டு இருக்குது. அதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. சேர்த்துட்டு 1/2 வந்து பிரிஞ்சி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் 1 கொத்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இன்றைக்கி செட்டியில் செய்கிறதுனால சீக்கிரம் ஆகிடும். சீக்கிரமும் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, நல்லா போகணும். 2 நிமிஷம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நாட்டுக்கோழி, அதை வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ இருக்குது இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது. போட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு 1-5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அது ஆயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் மசாலா பொடி, அதை வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடும்போதே ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது, ரொம்ப நல்லா இருக்குது வாசனை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி தேங்காய் ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். போதும் தண்ணி, கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி 5 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு ஆயிலில். இப்போ வந்து மசாலாலாம் போட்டு 1-10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்குது வாசனை, நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ வந்து இறக்கி வச்சிடலாம். ரொம்ப சுவையான காரச்சாரமான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.